வணக்கம். முகவரி நேயர்களுக்கும் நம்ம கூட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் என் கே மூர்த்தி அவர்கள். அவரோட வந்து இந்த எலெக்ஷன் சம்பந்தமா, அதே டைம் நார்த் இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷன் சம்பந்தமாகவும் இப்போ நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எலெக்ஷன் போலிங் டீட்டெயிலில் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 72% சம்திங்கும், இந்திய தேர்தல் ஆணையம் வந்து 69% சொல்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கும் முரண்பாடு இருக்கா சார்? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை எதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம்? இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை படித்தவர்கள் மத்தியிலே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்திய தேர்தல் ஆணையம் மீது, இவிஎம் மிஷின் மீது ஏற்கனவே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, பலதரப்பட்ட சந்தேகங்கள் குழப்பங்கள் இருந்தது. அதுக்கு அடுத்தது எப்படியோ அதை நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லி போகும்போது தேர்தல் ஒரு கட்டம் 19ஆம் தேதி நடந்தது. நடந்த அப்போ 5 மணி அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது 7 மணிக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. அந்த 7 மணிக்கு கொடுத்த பர்சன்டேஜும் மறாவது அன்னைக்கு காலையில் வந்த பர்சன்டேஜும் நிறைய வித்தியாசம் இருந்தது. வித்தியாசம் இருந்தது. இது குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது தோராயமாக நாங்கள் மதிப்பீடு பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். தோராயமாக சொல்கிறதுக்கு அவர் என்ன கிளிஜூசிக்காக ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து சரியான பதில் கிடையாது. அந்த தேர்தல் ஆணையம் இப்போ கொடுத்ததுக்கும் அதுக்கடுத்து நேற்று ஒரு கருத்து வெளியிட்டிருக்காங்க. 69.27% அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நேற்று. இது ரொம்பவும் வித்தியாசமாக தெரியுது. 3% இடையில ஒரு முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமாக நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம். அப்போ பேசும்போது அவர் சொல்கிறாரு, இது மேத்தமெட்டிக்ஸ் பிரச்சனை சார். தேர்தல் ஆணையத்தின் மீதும் எந்த அரசியல் கட்சியாவது ஏதாவது குற்றம் சொல்கிறாங்களா? இது நாம தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களை மாதிரி ஊடகவியலாளர் தான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எந்த அரசியல் கட்சியாவது இதை குற்றம் சொன்னாங்களா, இது தவறுன்னு சொன்னாங்களா, இதில் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கேண்டிடேட்ஸ் ஏதாவது சந்தேகப்பட்டாங்களா? இதுவரையில் எந்த கேண்டிடேட்ஸும் இது சம்மந்தமான கொஸ்டின் ரைஸ் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்சி தலைமை ஏதாவது எந்த கட்சியாவது இது மாதிரி குற்றச்சாட்டு சுமத்துறாங்களா, அவங்களுக்கு தெரியும் இந்த டேட்டாஸ் பூரா. அவங்க அரசியல் கட்சிக்காரங்க, அவங்க பூத்தில் உட்காந்துருக்காங்க, அவங்க டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. பூத்திங் ஆஃபீஸர் நாங்கள் கொடுக்குற கணக்குக்கும் அந்த கணக்குக்கும் ஒத்து போகுது. அதனால தான் எந்த அரசியல் கட்சி பிரமுகரும் இதுவரெல்லாம் வந்து எந்த குற்றச்சாட்டும் அது சம்மந்தமாக சொல்லலை. ராஜ்புட் சமூகம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமாம். இப்போ அந்த சமூகத்தில் 20% ஓட் பேங்க் இருக்குதுன்னு ஒரு தோராயமாக எல்லாருமே நார்த் இந்தியாவில் எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த 20% ஓட் பேங்க் வச்சிருக்க ஒரு சமூகத்தின் மீது மத்திய அமைச்சர் ரூபாலா அவர் ராஜ்கோட் தொகுதியில் போட்டிடுறாரு 3வாட்டி. ஸோ அவருக்கு வாய்ப்பு தராங்க. அவருடைய பேச்சு அநாகரிகமாக, பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுனதா, அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. இது சம்மந்தமாக 12 பேர் தீக்குடிச்சதை வேறு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நார்த் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு சேனலும் அதை வந்து மூடி மறைச்சிருக்காங்க, வெளியே வரல. ஆனால் அது உண்மையா இல்லை, அந்த சமூகத்தின் மீது அந்த சமூகம் தான் போன வாட்டி பிஜேபி வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான கருவியாக இருந்தது. அந் அப்படி இருக்கிறபோது இந்த ராஜ்புட் சமூகத்தை அவங்க கண்டுக்கவே இல்லையே. மிகப்பெரிய அதிகார போதையில் இருக்கிற மாதிரியும் அதிகாரத்தில் ஆணவத்தில் உச்சத்தில் சொல்லத்தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மிகப்பெரிய ஒரு அதிகார திமுறோடு நடந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்க ராஜ்புட் சமுதாயம்ன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 11 ஸ்டேட்டில் இருக்காங்க மொத்தமாக. 11 ஸ்டேட்டில் இருக்காங்க. உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் தொடங்கி குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஊபி, டெல்லி வரை கடந்த 2-3 நாளாக வந்து டெல்லியில் கூட அவங்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ வந்து 96.18 லட்சம் வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்காங்க. அதில் 21 கோடி பேர் ராஜ்புத் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ளவங்க. அந்த வாக்கு வங்கி உள்ள அந்த நபர்களை குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ரூபாலா அவர் வெள்ளைக்காரர்களோடு அந்த ராஜ்புத் சமுதாயத்தை பெண்களை இணைச்சி கொச்சைப்படுத்தி பேசுனதுனால 12 பெண்கள் இதுவரையும் வந்து தீக்குளிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்குது. அது இந்த ராஜ்புத் சமுதாயத்தை சேர்ந்த ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, அந்த ராஜ்புத் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அவங்க வந்து ஒருங்கிணைஞ்சி 100,000 பேர் கிட்ட கூடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி, அந்த ஆர்ப்பாட்டத்தில் என் தாய் மீது ஆணையாக நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்காங்க. தீர்மானம் போட்டிருக்காங்க.
சத்தியம் செய்தி இல்ல, சில ஊடகங்களை பார்த்து தீர்மானம் போட்டிருக்க மாதிரியும் தீர்மானம் அதை வந்து சமூக வலைதளம் வந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த அதனுடைய எதிரொலி தான் உத்தரப்பிரதேசத்துல கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பிரியங்கா காந்தி வந்து ஒரு சாலையில வந்து ஒரு பேரணி நடத்துறாங்க. உத்தரப்பிரதேசத்துல சமீபத்துல பேரணி நடத்தினாங்க. அந்த பேரணியில ராஜ்புத் சமுதாயத்தை சேர்ந்தவங்க லட்சக்கணக்கான பேர் திரண்டிருக்காங்க. சாதாரணமா இல்ல, அவங்க சாதாரணமா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏறத்தாழ வந்து காங்கிரஸும் தான் ஆட்சிக்கு வரணும், இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிக தீவிரமா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனுடைய எதிரொலி தான் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல நடந்த மாநாட்டுல கூட லட்சக்கணக்கான பேர் திரண்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து மகாராஷ்டிர மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் திரண்டு வாலண்டியா எப்படியாவது இந்த வாட்டி வந்து காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும், பிஜேபியை மண்ணக்கவ வைக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு அங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது கல சூழ்நிலையை அங்க மாத்திட்டு இருக்கு. இல்ல சார், கடந்த சில மாதங்களாக இந்த மத்தியில் ஆளும் பாஜக அரசு காங்கிரஸ் கட்சியுடைய வங்கிக் கடன் முன்னுக்கிறது, போன மாதம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் கைது பண்ணது, இப்போ ரூபாலா பேசுனதை எதுவும் கண்டுக்காம இருக்கிறது, இதெல்லாம் அதிகார வெறும் மம்தையில் இருக்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு. ஆனால் அதே மாதிரி வட மாநிலங்களில் இந்த ராஜ்புத் சமுதாயத்துக்கு ஓட்டு தான் கணிசமான ஓட்டு அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி இருக்கும்போது இதையும் அவங்க பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கூட சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடியை வழிபடக்கூடிய பாஜகவினர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ தனி மனிதனுடைய அரசியலாக மாறிப்போச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோடி சொன்னால் மக்கள் வாக்களிப்பாங்க, மோடி சொல்றது தான் ராஜ்புத் சமுதாயம், ராஜ்புத் சமுதாயம் அந்த ஜாதியா அந்த அமைப்பா அவங்க வந்து ஒன்னா இல்லை, மோடி சொல்றவங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்லிதான். இப்ப அந்த ராஜ்புத் தொகுதியிலே, குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்புத் தொகுதியிலே அந்த பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அதே நபரை மத்திய அமைச்சருக்கு ரூபாலாவுக்கு அங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்ல அவங்க மாத்தணும்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கை போராட்டம் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அதை பத்தி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதை பத்தி கண்டுகிற மாதிரியே காதலையே வாங்கிக்கல. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எல்லாம் வந்து அந்த சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அதாவது கொந்தளிப்பு ஏற்படுத்தாரு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய முதல் தேர்தல் நடந்து வாக்குப்பதிவு நடந்த பிறகு இப்ப வட மாநிலத்துல எல்லாமே ஆஃப்டர் போலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு, அதுல பாத்தீங்கன்னா பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை அடையணும், அதனால இருக்கிற மிகப்பெரிய அதிர்ப்பு வட மாநிலத்துக்கு எதிர்வலிக்கும்ன்றதும் பேசுறாங்க. அது எந்த அளவுல அதுதான் இப்ப வந்து என்னன்னு கேட்டு, அவங்க ஆல்ரெடி தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு பேக்கேஜ் ஒன்று போட்டுட்டாங்க. பேக்கேஜ் போட்டு உனக்கு தான் நான் வந்து சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. வடகமான எல்லா ஊடகமும் ஒரு பிஜேபிக்கு தான் சேவை செய்யறதா எல்லா ஊடகமும் மார்க் கொடுத்துருச்சு. ஆனா கல நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் சொன்னேன் கேட்டீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் உற்பத்தியாளர்கள் சங்கம் இங்க கோயம்புத்தூர்ல வந்து நடந்த தேர்தலில் கோயம்புத்தூரை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த தொழிற்பேட்டை தொழில் முனைவோர் சங்கம், தொழில் உற்பத்தியாளர்கள் சங்கம் இவங்க எல்லாம் பிஜேபி வரக்கூடாதுன்னு தீர்மானமே போட்டிருக்காங்க. அந்த தீர்மானங்கள் போட்டுதான் பிஜேபியெல்லாம் ஏற்படக்கூடிய ஜிஎஸ்டி பாதிப்பு, இனிமே வந்து இந்த தொழிலே நடத்த முடியாது, இனிமே நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து அவங்க அந்த தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் உற்பத்தியாளர்கள் தொழில் முனைவோர்கள் இந்த தீர்மானங்களை போட்டிருக்காங்க. போட்டுட்டு அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 2 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு 22ஆம் தேதி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரும் எலான் மஸ்க்கும் வந்து இன்னைக்கு சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இந்த தொழில் உற்பத்தியாளர்கள் தொழில் முனைவோர்கள் போட்ட தீர்மானம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்தியாவுக்கு இப்போ போக வேண்டாம், இந்திய கல சூழ்நிலை இப்போ சரியில்லை, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பின்னாடி அந்த யார் பிரைம் மினிஸ்டர் அவங்கள போய் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. அப்படின்னா இங்க என்ன நிலைமை நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கல நிலவரம் நாளுக்கு நாள் மிகப்பெரிய பாதிப்பை மத்தியில் ஆளும் பாஜக அரசு என்னதான் ஊடகங்களுக்கு பேக்கேஜ் கொடுத்தாலும் அது பேக்கேஜ் அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சி வங்கி முடக்கத்தை பெருசா பெரிய அளவில் பேசப்படல, டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது பெரிய அளவில் பேசப்படல, இதெல்லாமே மூடி மறைக்கப்படுதா இல்ல பெரிய அளவுல அது யாருமே கொந்தளிக்க மாட்டேங்கிறாங்க? நீங்க அவங்க எல்லாமே மக்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கொந்தளிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, இந்த 7 கட்ட தேர்தல்ல முதல் கட்ட தேர்தலுக்கு பின்னாடியே நிலைமை மாறி போச்சு. மக்கள் வந்து நேரடியா ஆயுதங்களை எடுத்துட்டு வந்து அந்த கொந்தளிப்பு காட்டுன்ற அவசியம் கிடையாது. மக்கள் வந்து தன்னுடைய ஆயுதத்தை வேற வடிவத்தை வச்சிருக்காங்க, அந்த ஆயுதத்தை தேர்தல் அன்னைக்கு கரெக்டா அவங்க காட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுதான் இப்ப கல நிலவரம் சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்கிறபடிய காங்கிரஸ் கட்சியும் என்ன முடிவு கிட்டாங்கன்னா, அவங்க பிரச்சனையே பேசிட்டு இருக்க கூடாது,
மக்களுடைய பிரச்சனையை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாநிலவரத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு காங்கிரசனுடைய பிரச்சனை, எதிர்வாலனுடைய பிரச்சனையை உலக நாடுகள் தான் பேசிட்டு இருக்குது. உலக நாடுகள் உலக நாடுகள் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேசி அதன் மூலயமா இந்திய மீடியாக்கள் அதை வந்து ஒளிபரப்பு பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுதான் இங்கே கள நிலவரம். ஆனால் மக்கள் வந்து ஆல்ரெடி கெஜ்ரிவால கைது பண்ண பின்னாடி அங்கே டெல்லி, பஞ்சாப், சத்தீஸ்கர், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே மிகப்பெரிய கெஜ்ரிவாலுடைய ஒய்ஃப் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் கணவரை சிறையிலே வைத்து கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவாலுடைய ஒய்ஃப் சொல்றாங்க. அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. வட மாநிலங்களில் கள நிலவரம் மாறிக்கொண்டிருந்தது சுத்தமாக. அதாவது என்னன்னு கேட்டால், ராகுல் காந்தி கூட நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, முறையாக தேர்தல் நடத்தினால், வன்முறையை கட்டவிழ்த்து விடாமல் தேர்தலை நடத்தினால் 150 தொகுதிக்கு மேல் பிஜேபி வெற்றி பெறாது என்று ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல தான் வட மாநிலத்தில் இப்போ வந்து கெஜ்ரிவால் கைது பண்ணதில் இருந்து, காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கத்திலிருந்து, வேலைவாய்ப்பு பிரச்சனை, அதுவும் சொல்ல மறந்துட்டேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 96 கோடி 18 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 20 வயதுலேருந்து 29 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள், வேலையில்லாத இளைஞர்கள் 21 கோடி பேர் இருக்காங்க. 10 ஆண்டுகளில் 21 கோடி பேர் இருக்காங்க இளைஞர்கள். அந்த 21 கோடி பேரும் வட மாநிலங்களில் கொதிச்சு கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவங்க ஒரு 21 கோடி பேர், இவங்க வந்து ராஜ்புத் சமுதாயம் ஒரு 20 கோடி பேர் என்று கிட்டத்தட்ட வட மாநில திசையே வந்து என்னன்னு கேட்டால், காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கணும், இந்திய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும் என்ற நிலை கடந்த 2-3 நாட்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்களும் அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சமாக கள நிலவரம் மாறிட்டு இருக்கிறத அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் ராகுல் காந்தியினுடைய கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து சாதாரணமான மக்கள்கிட்ட கூட போயிட்டு போயிட்டு, இந்தியா பார்க்காத ஒரு தலைவர் ராகுல் காந்தி, எளிய மக்களிடம் எளிய இயல்பாக அதை வந்து சென்னைக்கு வராரு, ஒரு பெரிய மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேசுறாரு, பேசிட்டு கீழே இறங்கி நடந்து போய் சென்ட்ரல் மீடியத்தில் இருந்து காலை தூக்கி போட்டு மாறி ஒரு ஸ்வீட் கடைக்கு போறாரு. ஸ்வீட் கடையில் ஒரு ஸ்வீட் வாங்கி அங்கே இருக்கிற அந்த ஊழியர்கள் கூடலாம் வந்து செல்ஃபி எடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தலைவர், இந்திய அளவில் இதுக்கு பேசப்படக்கூடிய ஒரு தலைவர் இதுவரை நமக்கு கிடைக்கல. இந்த முறை தான் அவருக்கான ஒரு சரியான சந்தர்ப்பமும் சரியான வாய்ப்பும் அமையும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாநிலங்கள் எல்லாமே ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா வரணும்னு சொல்லிட்டு தெற்கில இருந்து போகுது, வடக்கு போகுது. அது வந்து இங்க எப்படி வந்து ஸ்டாலின் வந்து 40-40 எப்படின்னு சொல்லி அடிச்சு அவரை உட்கார வச்சு அவரை ஊக்கப்படுத்தினாரோ அதே செய்தி மெசேஜ் வட மாநிலங்களையும் பரவிக்கிட்டு இருக்குது. மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா வருவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருந்து வருகிறது. நன்றி மக்களே, அடுத்த ஒரு சந்திப்பில் மிக சுவாரஸ்யமான ஒரு தகவலுடன் இணைவோம். நன்றி, வணக்கம்.